அனைவருக்கும் வணக்கம். இது கதை ரேடியோ தமிழ். சு கணேச பாண்டியன் அவர்கள் எழுதிய பிரதீபா எனும் சிறுகதையை தான் இன்றைக்கி நம்ம வாசிக்க போகிறோம். இந்த சிறுகதை 1960 வெளிவந்த ஒரு கதை. கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் சேனலுக்கு வந்திருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வரவேற்புகள். இப்போ வாங்க கதையை வாசிக்கலாம். மேலதிகாரி மாத்ருபோதம் கொடுத்த 8 கடிதங்களை மும்முரமாக டைப்படுத்தி கொண்டிருந்தேன். அப்போது சார் என்று பின்னாலிருந்து ஆஃபீஸ் பையன் அழைக்கும் குரல் கேட்டது. இதற்கு முன்னால் நான் டைப் செய்து கொடுத்திருந்த கடிதங்களில் ஏதேனும் தவறு இருந்திருக்குமோ? என் மனக்கண் முன்னால் ஒரு எரிமலையும் பூகம்பமும் வந்து போனது. என் முகத்தில் ஓடிய கவலை ரேகையை என் சக ஊழியை ஆஷா தேவி கண்டுவிட்டாள். அனுதாபத்துடன் என்னை பார்த்து, கடவுள் உங்களை காப்பாற்றட்டும் என்று ஆறுதல் சொல்லி வழி அனுப்பி வைத்தாள். சுருக்கெழுத்து நோட்டை பிரித்து வைத்து கொண்டு அறைக்குள் நுழைந்தேன். உள்ளே நுழையும் போதே சடசடவென்று சொற்களை உதிர்த்து கொட்டும் மாத்ருபோதம் அன்றைக்கு ஏனோ எதுவுமே சொல்லவில்லை. ஏனென்று தெரியாமல் அவருடைய வாயையே பார்த்து கொண்டிருந்தேன். என்ன பாண்டியன், டயர்டா இருக்கியா என்று கேட்டார் அவர். எனக்கு ஷாக் அடித்தது போல் இருந்தது. மாத்ருபோதத்தின் கனிவான பேச்சை இதுவரையில் நான் கேட்டதே இல்லை. உறுதியாக ஒரு அறை கிடைக்கும் என்ற பயத்துடன் கண்ணை மூடிக்கொண்டு நிற்கிற ஒரு பையனுக்கு ஒரு அணைப்பும் கட்டி முத்தமும் கிடைத்தது போல் இருந்தது. எனக்கு திணறி திக்குமுக்காடி, நோ சார், இல்லை சார் என்று அரட்டினேன். அடுத்ததாக என் காதில் விழுந்த செய்தி என்னை இன்பக்கடலில் ஆழ்த்தியது. உன்னை இப்போ டிக்டேஷனுக்காக கூப்பிடல என்ற பீடிகையுடன் தொடங்கி மாத்ருபூதம் கையில் இருந்த சிகரெட்டை தட்டில் போட்டார். நான் சுருக்கெழுத்து நோட்டை மூடினேன். முகட்டை பார்த்தவாறே தொடர்ந்தார் அவர். என் டாட்டர் மெட்ரிக் படிச்சுட்டு இருக்கா. அவ பேரு பிரதீபா. நீ கூட பார்த்துருப்பியே. அவ கணக்கில் கொஞ்சம் வீக்கு. நீ கொஞ்சம் அவளை கோச் பண்ண முடியுமா என்று கேட்டார். சரியான யமன். நான் கணக்கு படிச்சிருக்கேங்கிறது எப்படியோ தெரிஞ்சு வச்சிருக்கு. அவருடைய மகளை அவருடன் வாக்கிங் வரும்போது பார்த்துருக்கிறேன். நல்ல அழகி. அதுக்கு என்ன சார், தாராளமாக சொல்லிக் கொடுக்குறேன். உனக்கு ஒன்றும் சிரமமாக இல்லையே? இல்லை சார், சிரமம் எதுவும் இல்லை. அப்படின்னா நாளைக்கு ஈவினிங் 7 மணிக்கு வந்துரு. ஆகட்டும் சார் என்று ஒரு சலாம் அடித்து விட்டு சீட்டில் வந்து உட்கார்ந்தேன். என்ன, அடி ஒன்றும் விழலையே என்று கேட்டாள் ஆஷாதேவி. நான் பதில் சொல்லவில்லை. அவர் சொன்னது போலவே அடுத்த நாள் மாலை அவர் வீட்டுக்கு சென்றேன். விளையாட்டு போல் ஒரு வாரம் ஓடிவிட்டது. பிரதீபாவுக்கு பாடம் சொல்லி கொடுப்பதில் எனக்கு ஒரு தனி இன்பம் கிடைப்பது போல் இருந்தது. பிரதீபா கெட்டிக்காரி, சொல்வதை உடனே புரிந்து கொள்ளுகிறாள். ஆனால் அதற்கு உண்டான பெருமையையும் எனக்கே கொடுத்து விடுகிறாள். நீங்கள் ஒரு தடவை சொல்லி கொடுத்தா அது எனக்கு உடனே புரிஞ்சிருது. 7 முதல் 8 மணி வரையிலும் அந்த 1 மணி நேரத்தில் சரமாரியாக கேள்வி கேட்பாள். சந்தேகங்களாக கேட்டு துளைத்து எடுத்து விடுவாள். இவ்வளவு ஆர்வமுள்ள பெண், அறிவுள்ள பெண், எங்கே போனாலும் பிழைத்து கொள்வாள். சார், நான் தப்பு இல்லாமல் இந்த கணக்கை போட்டிருக்கேனா பாருங்க என்று தான் போட்டிருந்த கணக்குகளை காட்டினாள். பார்த்துவிட்டு என் சிந்தனையை தொடர்ந்தேன். கடந்த 1 வாரத்தில் அலுவலகத்தில்தான் எத்தனை மாறுதல். அவற்றையெல்லாம் நினைத்தால் சிரிப்புத்தான் வருகிறது. ஆபீசரின் மகளுக்கு நான் பாடம் சொல்லிக் கொடுக்கும் செய்தி அவருடைய ஆபீஸ் பையனின் மூலம் எல்லோருக்கும் தெரிந்துவிட்டது. எல்லோரும் என்னிடம் பயபக்தியுடன் நடந்து கொள்ள ஆரம்பித்தார்கள். மாத்ருபோதத்தை பற்றி நான் இருக்கும்போது ஒன்றும் பேச மாட்டார்கள். அவரை பற்றி ஏதாவது விவாதம் நடந்து கொண்டிருந்தாலும் நான் அங்கே போக நேர்ந்தால் உடனே பேச்சை நிறுத்தி கொண்டு குற்றவாளிகளைப் போல் விழித்தார்கள். இதுவரை சகஜமாக பேசொல்லி அழைத்த தோழர்கள் கூட மிஸ்டர் அல்லது சார் சேர்த்து அழைத்தார்கள். நான் எனக்குள் சிரித்து கொண்டேன். இந்த காஃபியை குடிச்சிட்டு அப்புறம் சிரிங்க சார் என்றாள் பிரதீபா. சாரி பிரதீபா, ஏதோ நினைவா இருந்துட்டேன். அந்த கணக்கு நல்லா புரிஞ்சிருச்சு இல்லையா? எல்லாம் புரிஞ்சிருச்சு. ஆனால் நீங்கள் இங்கே வரும்போது ஒரு நினைவாக தான் இருக்கணும். வேறு ஏதோ நினைவில் இருக்கக்கூடாது. என்ன தெரியுதா என்று செல்லமாக அதட்டினாள். ஆகட்டும் மேடம் என்று பயந்த மாதிரி பதில் சொன்னேன் நான். 2 வினாடிகள் என் முகத்தையே உற்று பார்த்து விட்டு பின்பு பிரதீபா கேட்டாள். நான் ஒன்று கேட்பேன், அதுக்கு நீங்கள் சரியாக பதில் சொல்லணும். நீங்க தனியா தானே இருக்கீங்க?
ஆமா என்று முனகினேன். பிறகு ஏன் 8 மணியானதும் பறக்கிறீங்க? யாரோ உங்களை எதிர்பார்த்து காத்திருக்கிற மாதிரி. யாரும் இல்லையே. 9 மணிக்கு சிதம்பரம் மெஸ்ல போய் சாப்பிட்றதுக்கு தான் இந்த அவசரம். என் நண்பனோட சேர்ந்து தலைவாழை இலையில தண்ணி தெளிச்சு. போதும் போதும் உங்க மெஸ் புராணம். ஆமா, இந்த மாதிரி ஹோட்டல்ல சாப்பிட உங்களுக்கு ஆசையா இருக்கா? ஹோட்டல் சாப்பாடு உங்க உடம்புக்கு ஒத்துக்குதா என்று கேட்டாள் அவள். பிரதீபா, ஒத்துக்கலைங்கிறதுக்காக ஹோட்டல் சாப்பாடை ஒதுக்கிட முடியுமா? நீ ஒரு நாள் நாங்கள் சாப்பிடும்போது வந்து பாரு. சாப்பாட்டில் இருக்கிற சத்துக்களை விட எங்கள் பேச்சில் எவ்வளவு சத்து இருக்குங்கிறத நீ தெரிஞ்சுக்குவே. அந்த கன்றாவிய நான் வேற வந்து பார்க்கணுமா என்றாள் அவள். மாதங்கள் 3 முழுதாக ஓடி மறைந்தன. பிரதீபாவுக்கு பாடம் சொல்லிக் கொடுப்பதில் கோடி கோடி இன்பம் கண்டேன் நான். அவளை தினம் தினம் பார்ப்பதில் என்னுடைய வேலை பளு மறைந்தே போனது. அவளுடன் பேசுவதில் அன்றலர்ந்த ஒரு மலரை முகர்ந்ததன் பயன் கிடைப்பதாக உணர்ந்தேன். சுருக்கமாக சொன்னால், பிரதீபாவை நான் விரும்பினேன். ஆனால் அவளும் என்னை விரும்புகிறாளா என்று எப்படி அறிந்து கொள்வது? அவள் உள்ளம்தான் எவ்வளவு ஆழமானது! ஏமாற்றம் தரும் போர்வைகள்தான் எத்தனை! ஆனாலும் பிரதீபா என்னை விரும்பினாள் என்று சொல்ல இடமிருந்தது. அவளுடைய அன்பான பேச்சு, என்னை கண்டதும் அவளுடைய முகத்தில் ஏற்படும் மலர்ச்சி, காந்த கண்வீச்சு, உடையில் தெரியும் விசேஷ கவனம், இதற்கு மேல் எனது நலனில் அவள் அதிக அக்கறையும் காட்டினாள். அவளுக்கு முன்னால் நான் பிற பெண்களை புகழ்ந்து பேசினால் அவளுக்கு பிடிக்காது. விடுமுறை நாட்களெல்லாம் எங்களுக்கு கரும்பாக இனித்தது. காரில் ஊர் சுற்றுவோம், பூங்காவில் காற்று வாங்குவோம், ஏரியில் படகோட்டுவோம், சில நாட்கள் சினிமா பார்க்கவும் சென்றோம். அப்போதெல்லாம் மனம் நெகிழ்ந்தவனாக பிரதீபாவின் பெரிய கண்களை சந்தித்து அவளை புகழ்ந்து பாராட்டுவேன். பெரும்பாலும் அவள் பதில் சொல்ல மாட்டாள். புதிர் பொதிந்த புன்னகை ஒன்றை உதிர்ப்பாள், அல்லது குறும்பாக பார்த்துவிட்டு பேச்சை மாற்றுவாள். இன்னும் சற்று முன்னேறி சென்று என்னுடைய உள்ளத்தை அவளிடம் திறந்து காட்டிவிட சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து கொண்டிருந்தேன். என்னிடம் தெரிந்த மாற்றத்தை சக ஊழியர்கள் கவனிக்க தவறவில்லை. ஆஷாவும் இதை கவனித்து விட்டாள். அவர்களுக்குள் ஏதோ பேசி என்னை பார்த்து சிரித்து கொண்டார்கள். என்ன பாண்டியன் சார், எங்களுக்கெல்லாம் எப்போ விருந்து வைக்கிறதா உத்தேசம் என்று விஷமத்துடன் கேட்டாள் ஆஷா. எனக்கே தெரியாது தாயே என்றேன் நான். அன்று மாலை பிரதீபாவுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்க போன போது அறைக்குள் அவள் யாருடனோ பேசிக் கொண்டிருந்த குரல் கேட்டது. நான் தயங்கி வெளியே நின்றேன். உள்ளே அவர்கள் பேசிய பேச்சுக்கள் என் காதில் விழுந்தது. அப்படின்னா நான் கணேஷை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு நீ நினைச்சுக்கிட்டு இருந்தியா என்று பிரதீபா யாரிடமோ கேட்டது என் காதில் விழுந்தது. அவள் என்னை கணேஷ் என்றுதான் அழைப்பாள். பின்ன அவரை கல்யாணம் பண்ணிக்க போறதில்லையா? அப்போ அவர்கிட்ட சந்தோஷமா பேசுற, அவரோட சேர்ந்து எல்லா இடங்களுக்கும் போயிட்டு வர்ற, இதுக்கு என்ன அர்த்தம் என்றாள் அந்த இன்னொரு பெண். கடகடவென்று சிரித்தாள் பிரதீபா. என்ன சரஸ்வதி, நீ ஒன்னும் தெரியாத முட்டாள் மாதிரி இருக்க. உங்ககிட்ட நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் மாச சம்பளக்காரனை நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு? மாச சம்பளக்கார அப்பாவுக்கு பிறந்து கஷ்டப்பட்டது போதாதா? அவர் மாதம் 350 ரூபா கொண்டு வந்த காலத்திலையும் பத்தலை. மாதம் 800 வாங்கினாரு. அப்போவும் தொட்டுக்கோ தொடச்சுக்கோன்னு தான் இருந்தது. இப்போ 1300 ரூபா வாங்குறாரு. இப்போவும் அதே பஞ்சப்பாட்டு தான். என்னடி உளர்ற, எல்லாம் நாம் நடத்துகிற நிர்வாகத்தில் தான் இருக்கு. மனசு ஒத்து போய் காதல் வாழ்க்கை நடத்துறதுக்கு மாத சம்பளம் வந்தா என்ன, வார சம்பளம் வந்தா என்ன என்றாள் சரஸ்வதி. இப்படி எதுக்கு எடுத்தாலும் காதல் காதல்னு கத்தித்தான் காதலுக்கே அர்த்தம் இல்லாமல் செய்துட்டீங்க. உண்மையான காதல் மட்டும் இருந்துட்டா வாழ முடியாது. வாழ தெரிஞ்சவங்க எல்லாரையும் பாரு, ப்ராக்டிக்கலாக தான் இருப்பாங்க. கண்மூடித்தனமாக காதலை நம்ப மாட்டாங்க. போதும் போதும் உபதேசம். எனக்கு என்னவோ அந்த பாண்டியன் உன்னை காதலிக்கிறாருன்னு தான் தோணுது. போடி பைத்தியம், நான் அவரை ஒரு நண்பராக நினச்சி தான் பழகிறேன். அவரும் அப்படித்தான் நினச்சிருப்பாரு. அவர் சிறந்த அறிவாளி, அதுக்காக நான் அவரை மதிக்கிறேன், அவர் கூட பழகிறேன். அவரோட அறிவை நான் காதலிக்கிறதாவே வச்சுக்கோ. ஆனால் அவரை நான் காதலிக்கலை. இதெல்லாம் உனக்கு புரியாது என்றபடி, இரு காஃபி கொண்டுட்டு வர்றேன் என்று வெளியே வந்தாள் பிரதீபா. கையில் கட்டியிருந்த கடிகாரத்தை உற்று பார்த்து கொண்டே வந்தவள் கூடத்தில் என்னை பார்த்ததும், வாங்க மிஸ்டர் கணேஷ், உங்களுக்கு ஆயுசு 100
இப்போதான் உங்களை பற்றி பேசிக்கிட்டு இருந்தேன் என்று வரவேற்றாள். எனக்கு உலகமே சுழன்றது. கதை முடிவடைந்தது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா, சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த பதிவில் இன்னொரு சுவாரஸ்யமான கதையுடன் சந்திப்போம். நன்றி.